கந்தமீடியா யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் சினிமா காரனின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் வந்திருக்கிற சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. KGF 2 படத்துக்காக வந்து ரசிகர்கள் ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாஷோட நடிப்பில் ஏற்கனவே வந்து KGF ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த படத்தை வந்து நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கலர்ஸ் தமிழ்லையும் அடிக்கடிக்கு அந்த போட்டு ரீலை தேய்ச்சி விட்டானுங்க. அதை விடுங்க, இப்போ வந்து KGF 2. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அப்படின்றதுனால இந்த இதில் 5 லாங்குவேஜஸில் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் ரிலீஸ் பண்ணும், வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து 5 லாங்குவேஜில் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால எல்லா ஊர்லேயும் தேட்டர்ஸ் 100% ஆக்குபென்சியில் ஓப்பன் பண்ணால் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ரிலீஸ் பண்ணால் தான் அதுலேருந்து ஏதாவது இவங்க போட்ட காசாவது எடுக்க முடியும். அதனால் வந்து இவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து வரப்போற ஏப்ரல் மாதம் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இந்த ட்ரைலர் வந்து மார்ச் எண்டில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டீசர் வேறு லெவலில் வந்து ஹிட் ஆகிருக்கு. இப்போ ட்ரைலருக்காக ரசிகர்கள் ரொம்பவே அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்திட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியாவில் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அது என்னன்னா, நம்ம அருண்ராஜா காமராஜா வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் இயக்க போறாரு, இது வந்து போனி கபூர் தான் வந்து இது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வைரலான ஒரு செய்தி வந்துருச்சு. கபாலி படத்தில் அவருக்கு வந்து ரஜினி சாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாங் நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற சாங் எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, இப்போ அருண்ராஜா காமராஜா இயக்கிட்டு இருக்கிற அந்த உதயநிதி கதாநாயகனா நடிக்கிற படத்துக்கும் தயாரிப்பாளர் வந்து நம்ம போனி கபூர் அவர்கள். அப்போ ஓகே, ஏன்னா அருண்ராஜா காமராஜா அவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு இது இருக்கு, அப்புறம் போனி கபூருக்கும் கருண்ராஜா காமராஜாவுக்கு ஒரு இது இருக்கு, கண்டிப்பா வந்து இந்த படம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சாயந்தரமாக ஒரு போனி கபூர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, என்னென்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இன்னும், ஆனால் இந்த மாதிரி செய்தி வந்து ஒரு ரூமராக வந்து கலப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து நம்ம போனி கபூர் அவர்கள் போட்டிருந்தார். அடடா என்னடா இது, நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷனு, இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப வந்து யோசிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் சினிமாக்காரனாக ரொம்ப ஆவலோடு காத்திட்ருக்கேன். ரமணி வர்சஸ் ரமணி, நானும் இந்த ரமணி வர்சஸ் ரமணி வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கரமான காமெடியாக இருக்கும். இது அப்படியே மறைஞ்சி போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் வந்து ஆஹா தமிழில் வந்து இது மறுபடியும் 3.0 ரமணி வர்சஸ் ரமணி 3.0 அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த வெப்சீரிஸாக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நம்ம நாகா சார், இயக்குனர் நாகா அவர்கள் தான் வந்து இயக்க போகிறாரு. இது வந்து வாரம் வாரம் ஒரு எபிசோட், வெள்ளிக்கிழமை ஒரு எபிசோடு வந்து நம்ம ஆஹா தமிழில் இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் நம்ம இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு. இதுக்காகவே வந்து நிறைய பேர் ஆஹா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சினிமாக்காரனா நான் நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்களோட தயாரிப்பில் நம்ம விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா எல்லாம் சேர்ந்து நடித்த படம் காத்துவாக்கில் 2 காதல். இது சமீபத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த படத்தோட டீசரையும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பற்றினா ஒரு செய்தி கிடச்சிருக்கு. ஏப்ரல் 28 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் அபிஷியலாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிலீஸை வந்து வேர்ல்டு வைடு, இந்த படத்தை வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்றுக்கு ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வந்திருந்தது. சூப்பராக இந்த படம் வந்து நல்ல ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும், விக்னேஷ் சிவன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வர ஒரு அடுத்த நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமாக்காரனாக நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு அவளோட காத்துக்கிட்டுருங்கன்றது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா அவர்கள் 107வது படம், சமீபத்தில் கூட ஒரு படம் அகண்டா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து வேறு லெவலில் வந்து மாஸ் என்டர்டெய்னராக இருந்துச்சு அந்த படம். இப்போ வந்து 107வது படம் வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் நடிக்கிறாரு. இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா
தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ கோபி சந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரை வந்து நாம நம்மளோட ஜெயம் படத்துலையும் வில்லன் கதாபாத்திரத்தில் வந்த இந்த கோபி சந்த் அவர்களை நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர் வந்து இப்போ இயக்குனராக வந்து அவதாரம் எடுத்து, அதாவது பாலைய பாபு அவர்களை கதாநாயகனாக வச்சு ஒரு படம், ஒரு மாஸ் என்டர்டைனர் ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அதை இயக்க போகிறாரு. இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கார் அந்த ரேஞ்ச் ரோவர் கார் பக்கத்தில் பாலையா அவர்கள் வந்து நடந்து வர மாதிரி ஒரு போஸ்டரை வந்து மாஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தல அஜித்குமாருக்காக நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காருங்க. அப்படின்னா படம் பண்றதுக்கு இல்லைங்க, தல அஜித்குமார் நடித்த வலிமை படத்தை வந்து பார்க்கறதுக்காக வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிறதா செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கு சம்பந்தமாக வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வாங்கியாச்சு. நான் வந்து வலிமை படத்துக்காக டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு, நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியாவில் அவரோட ட்வீட் போட்டிருந்தாரு. அது பார்த்த உடனே ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலோட காத்திக்கிட்டு இருக்காங்க. போகிற 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற வலிமை திரைப்படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு அவளோட காத்துட்ருக்குங்கிறது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமா சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், எந்த படம் எப்போ வரும், இந்த படத்தோட ட்ரைலர் எப்போ வரும், டீசர் எப்போ வரும், ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, இதை பற்றினா ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் சினிமாக்காரனாக இருக்கிறதுனால அந்த தகவல் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் சரியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரியான செய்திகளுக்கு நீங்கள் அனைவரும் மறக்காமல் நம்மளோட காந்த மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.